இன்று ஒரு பல்சுவை நிகழ்ச்சியாக பல விஷயங்களை பார்ப்போம். குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு ஒரு சில வார்த்தைகள். குழந்தைகளை எப்படி வளர்ப்பது? எவனும் புத்தகம் எழுதல. என்னென்னோ புத்தகம் எழுதுகிறாங்க, தன்னம்பிக்கையை வளர்ப்பது எப்படி, அது எப்படி, இது எப்படி, என்னென்னமோலாம் எழுதுகிறாங்க. அம்மா அப்பா குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும், என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதற்கு தீர்வு என்ன? முக்கியமாக இன்றைக்கி இன்றைய நிகழ்ச்சிகளில் பள்ளி செல்லும், அதாவது 7வது 8வது ஸ்டாண்டர்டுக்கு மேலே படிக்கிற குழந்தைகளுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன, அதை எப்படி தீர்ப்பது, இதற்கு யாரும் புத்தகம் எழுதலை. எவனோ பப்ளிஷர்ஸ்லாம் அந்த பதிப்பகம் இந்த பதிப்பகம் போட்டு மாற்றி மாற்றி, அன்னை தெரசா, மகாத்மா காந்தி, அப்துல் கலாம், என்னென்னமோ எழுதுகிறாங்க. அதாவது நம்ம தலைமுறையில் எவராவது எங்காவது ஒரு நல்ல விஷயமாவது எழுதியிருந்தால் நாம் எல்லோரும் இன்று எந்த பிரச்சனையும் இல்லாமல் மகாராஜா போல் வாழ்ந்து கொண்டிருப்போம். இப்போ உங்கள் அதாவது 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்டு படிக்கிற குழந்தைகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, இப்போ பெற்றோர்கள் படிக்க வேண்டிய புத்தகம், அதாவது குழந்தைகளை பெற்றோர்கள் படிக்க வேண்டிய புத்தகம் தி எஜுகேட்டிவ் ப்ராசஸ். சரி, இந்த செகண்டரி ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளின் பெற்றோர்கள் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தான் இல்லையா, அதான் நமக்குலாம் கௌரவம். ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமையாக வைத்திருக்கவில்லை, நாமே வாலண்டியராக போய் அடிமை ஆகிட்டோம். ஐயா என்னை அடிமையாக வச்சுங்க அப்படின்னு. என்னென்னா ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி லண்டன் ரிட்டர்ன் போட்டுப்பாங்க, அதுவே ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் தான். என் பையன் ஸ்டேட்ஸில் இருக்கான், எங்கள் வெளிநாட்டுக்காரங்களாம் இங்கே வந்து உங்கள் காலடியில் உட்கார்ந்து வேலை செஞ்சு அவங்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கறது பெருமையா, நீங்கள் அவங்க நாட்டில் போய் ஃபாரினில் போய் வேலை செஞ்சு காசு வாங்கிக்கிறது பெருமையா, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நான் பெருமைக்காக சொல்லவில்லை, உண்மை தெரிய வேண்டும் என்பதற்காக ஒரு விஷயத்தை இங்கு குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். நம் நாட்டில் இந்தியாவில் இந்திய குடிமகனான நான் இந்த டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி ஒருவன் மட்டுமே வெளிநாட்டுக்காரர்களை இங்கு வரவழைத்து அவர்கள் என் முன்னால் நின்று பாடம் கற்று மரியாதையுடன் அதற்கான கட்டணம்லாம் செலுத்தி செல்கிறார்கள். ஐயா இங்கிருந்தே நான் ஃபாரின்காரன்ட்ட காசு சம்பாதிக்கிறேன், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சம்பாதிக்கிறேன், இதுதானே கௌரவமான விஷயம். நான் பெருமைக்காக சொல்லலை. இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சமான நான் பேசுகிறது புரியும். நான் அவங்களுக்குலாம் ஏதோ ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜிலாம் நடத்துகிறேங்க. அவங்கவுங்க ஊரில் உள்ள சமாச்சாரங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை நான் அவங்கள்ட்ட போய் படிக்கலைங்க, அந்துக்கார்ட்ட போய் படிக்கல. நானே என் சொந்த முயற்சியில் படித்து அவங்க சப்ஜெக்ட் எல்லாம் அவங்கள இங்கே வரவழித்து நான் கற்றுக் கொடுத்து காசு சம்பாதிக்கிறேன். உதாரணமாக நான் வந்து சைனீஸ் ஃபிலாசபியில் ஒரு அத்தாரிட்டி, சைனீஸ் அஸ்ட்ராலஜி, அது ஈச்சிங் அப்படிம்பாங்க. இந்த பிளானெட்டு பிறந்த நேரம் ஊர் 4 நட்சத்திரம்லாம் கிடையாது,
அதில் நான் வந்து ஃபாரின்காரங்களுக்கு சைனாக்காரங்களாம் இங்கே வந்து எங்கிட்ட கற்றுட்டு போகிறான். அப்புறம் குங்ஃபுனா இந்த நீங்கள் சினிமாவில் பார்க்குற ஸ்ட்ரீட் ஃபைட்டு இல்லை, கராத்தே. அதாவது இதில் கராத்தே வித்தியாளர்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள்லாம் குங்ஃபு டீச்சர்ஸ்லாம் இங்கே வந்து எங்கிட்ட சந்தேகம் கட்டுன்ட்டு போகிறாங்க. அடுத்தது சைனீஸ் மெடிசன், இந்த அக்யூபஞ்சன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, இப்போ தெருக்கு தெரிவி வந்துட்டாங்க. அக்யூப்ரெஷர் நீங்கள் சைனாவில் போய் படிங்க, அக்யூப்ரெஷரு இதோ ரெண்டு மணி நேரத்தில் வரல வச்சு அமுத்தி பிடிக்க சொல்லுவாங்க, 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். நான் கற்றுக் கொடுக்குற மெத்தடில் ஒரே ஒரு பாயிண்ட்டு 3 நிமிஷம்தான், ஒரு நாள் தான் ட்ரீட்மெண்ட்டு. இதில் சரியாக போகும் நோய்கள் எல்லா நோய்களுக்கும் இல்லை, இதில் சரியாக போகும் நோய்கள் என்னென்னா அலர்ஜி, தலைவலி, மைக்ரேன், ஒத்த தலைவலி, ஸ்பாண்டிலைட்டிஸ், சைட்டிகா, ஸ்லிப்டு டிஸ்க்கு, சைனசைட்டிஸ், போதை மருந்து அடிமை, அப்புறம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பல நோய்கள், தூக்கமின்மை, அஜீரணம், டென்ஷன். அதாவது கிளினிக்கலி ஆல்ரைட் என்று சொல்லப்பட்ட நோய்களை ஒரே ஒரு இடத்தில் உங்கள் விரலை வைத்தோ இல்லது ஒரு பால்பெனை வச்சு அழுத்தி பிடிச்சி 3 நிமிஷம் அழுத்தி பிடிச்சி வச்சுட்டு டெய்லி ட்ரீட்மெண்ட் இல்லைங்க, அது பர்மனெண்ட்டாக க்யூர் ஆகிடுறது. அதே மாதிரி விபத்து, விஷக்கடி, நெருப்பு காயம், எலக்ட்ரிக் ஷாக்கில் முதலுதவி போல் மட்டும் இல்லாமல் நோயாளியை முழுவதும் 3 நிமிடத்திலேயே குணப்படுத்தி விடுகிறோம். நான் சைனாக்காரன்ட்ட போயெல்லாம் படிக்கலைங்க. ஃப்ரான்ஸில் பாரிஸில் ஒரு டென்டிஸ்ட் இருந்தார், அவர் எங்கிட்ட ஹோமியோபதி எல்லாம் படிச்சுட்டு போனார். ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது. அதாவது காசு சம்பாதிக்க அவர் டென்டிஸ்ட் ஆகல, ஃபாரின்லலாம் ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக, அந்த ஆள் கோடீஸ்வரர். பல் டாக்டர் வைத்தியம் பண்ணி காசு சம்பாதிக்கணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. அதாவது சமுதாயத்தில் ஒரு கௌரவத்துக்காக டென்டிஸ்டாக இருந்தார். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் என்கிட்ட என் கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு எனக்கான ஃபீஸ்லாம் கொடுத்துட்டார். உங்களுக்கு நான் இதான் செய்யலான்னு இருக்கேன், என்ன சொல்லுங்கள், எவ்வளோனா பணம் தரேன். பணமாக கொடுங்க, இல்லை பணத்தை பின்னாடி அலையாதீங்க, அது நம்ம பின்னாடி ஓடி வரணும். அந்த மணி ஒர்க் ஷாப்ங்கிறது இன்னொரு ப்ரோக்ராமில் பார்ப்போம். இதுவரை எவரும் சொல்லாத ஆனால் மிக மிக சரியான மணி ஒர்க் ஷாப் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இவர் வந்து இல்லைங்க, நான் உங்களுக்கு இதான் பண்ணணும்னு சொல்லுங்கள். ஐயோ எனக்கு பணம் காசுலாம் இருக்கியா, எங்கிட்ட இருக்க காசை செலவிக்கிறதுக்கே எனக்கு நேரம் போடல, 2 கியாலும் எடுத்து செலவிக்கிறேன் அப்படின்னு நேரம் போடுறேன். இல்லைங்க, இதான நான் உங்களுக்கு திருப்பி செய்யணும்னு ஆசைப்படுறேன். சரி நான் என்ன பண்ணேன், அதாவது சைனீஸ் லிட்ரேச்சர், சீன தேசத்து மொழியில் உள்ள புத்தகங்கள் இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படவில்லை. ஆனால் ஏதோ ஒன்று ரெண்டாக இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் ஆகிக்கிறது ரொம்ப கம்மி, ஆனால் ஃப்ரெஞ்சில் நிறையா ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏன் நான் ஒரு பெரிய வேலை தான் நீ செய்வியா, நீங்கள் எது சொன்னாலும் நான் செய்யுங்க அப்படின்னா. எனக்கு நிறையா சொத்து இருக்குது, ஆட்கள் இருக்காங்க, நல்ல இன்ஃப்ளூயன்ஸு, எது வேணால் செய்வாங்க. எனக்கு ஒரே ஒரு வேலை பண்ணு, சைனீஸ் லிட்ரேச்சர்லாம் அது ஃபிலாசபியாக இருக்கட்டும், அஸ்ட்ராலஜியாக இருக்கட்டும், மெடிசினாக இருக்கட்டும், அதெல்லாம் நிறையா ஃப்ரெஞ்சில் ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு. இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஆகாமல் ஃப்ரெஞ்சில் ட்ரான்ஸ்லேஷன் ஆனதெல்லாம் எனக்கு நீ இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு அனுப்பு அப்படின்னு சொன்னேன். அவர் கத்தையாக அனுப்பிச்சார். அதெல்லாம் படித்து நான் அக்யூப்ரெஷர் கற்றுண்டு, அக்யூபஞ்சர் கற்றுண்டு, சைனாவில் உள்ளவங்களாம் இங்கே வந்து கற்றுட்டு போகிறாங்க, மலேசியாவிலேருந்து வராங்க, சிங்கப்பூர்லேருந்து சைனாக்காரங்களாம் வந்து கற்றுட்டு போகிறாங்க. அதே மாதிரி இங்கிலாந்து மலர் மருந்துகள் என்பது இங்கிலாண்டில் தோன்றிய ஒரு மருத்துவ முறை, அங்கே 3 நிமிஷம் கோர்ஸ் நடத்துகிறாங்க. நான் அந்த கோர்ஸ்லாம் அட்டன் பண்ணலை, ஆனால் அங்கு 3 வருஷம் படித்தும் தெரியாத பல விஷயங்களை இங்கு வந்து 3 நாளில் நான் சொல்லி கொடுக்குறேன். 1 வார கோர்ஸும் அட்டன் பண்ணுறாங்க. சைனா ஆச்சு, இங்கிலாண்டு ஆச்சு, இது மாதிரி நிறையா சொல்லிட்டே போகலாம். நான் சுருக்கமாக சொல்கிறேன், ஜெர்மனியில் தோன்றியது ஹோமியோபதி,
நீங்கள் நினைக்கிறது ஹோமியோபதி இல்லை. தினம் தினம் மூன்று வேளை மாத கணக்கில் சாப்பிடணும் இல்லைங்க. ஹோமியோபதி சரியாக செய்யணும் அப்படின்னு சொன்னால், டெங்கு ஃபீவர் ஒரே ஒரு டோஸு, பிரையோனியா என்ற ஹோமியோபதி மருந்தை ஒரு மாத்திரை ஒரு வேளை மட்டுமே கொடுத்து முழுவதும் குணப்படுத்தியுள்ளோம். இதே மாதிரி சிக்கன் குனியாவுக்கு போலேட்டஸ் லாரிசஸ், அதனுடைய இன்னொரு பேர் பொலை போகிற சபிஷனாலிஸ், ஒரே டோஸ் கொடுத்து லட்சக்கணக்கான நோயாளிகளை குணப்படுத்தியுள்ளோம். ஸோ இந்த ஜெர்மன் ஹோமியோபதிக்கும் நான் கிளாஸஸ் நடத்துகிறேன். இங்கிலாண்ட்லேருந்து ஜெர்மன்லேருந்துலாம் வந்து இங்கே வந்து கற்றுட்டு போகிறாங்க. இதானங்க கௌரவம். எங்கே அங்கே போய் காசு சம்பாதிக்கல, அவன் ஃபேக்ட்ரியிலையோ ஆஃபீஸ்லேயோ வேலை செஞ்சு நல்லா பாருங்கள். அவன் இங்கே வந்து வேலை கூட செய்யுங்க, கௌரவமான எனது தொழில் ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிற காசு சம்பாதிக்க. நான் பாடம் நடத்துகிறேன். எப்படிப்பட்ட பாடம்? இங்கே உள்ள இந்த ஆயுர்வேதிக்கு இல்லாட்டி யோகா அதெல்லாம் இல்லைங்க. அவங்க ஊர் சமாச்சாரத்தை நான் அவங்கள்டேருந்து கற்றுக்காமல் ஆனால் அவங்களுக்கு சிறப்பான முறையில் சொல்லித்தருகிறேன். பிராமணன் என்பவன் எல்லா கலைகளையும் கற்று தன்னிடம் வரும் எல்லா ஜாதியினருக்கும் அவர்கள் விரும்பும் கலையை முழுவதும் சொல்லிக் கொடுப்பவன் தான் பிராமணன் அப்படின்னு நான் எங்கேயோ படித்தேங்க. நான் படித்தது தப்பாக ரைட்டான்னு எனக்கு தெரியாது. பிராமணர்கள் என் மீது கோபப்பட வேண்டாம். நான் கேள்விப்பட்டது தான் சொல்ல முடியும். இது என்னுடைய ஒரு தாழ்மையான அபிப்பிராயம், அது தவறாகவும் இருக்கலாம். அப்படி செஞ்சால் தான் ஒருத்தன் தன்னை பிராமணன் சொல்லிக்கலாம், பிராமண ஜாதி உயர்ந்ததுன்னு சொல்ல முடியும். மறுபடியும் சொல்கிறேன், எல்லா கலைகளையும் கற்று தன்னிடம் வரும் எல்லா ஜாதியினர்களுக்கும் அவர்கள் விரும்பும் கலையை சொல்லிக் கொடுப்பவன் தான் பிராமணன். சரி, இப்போ நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னென்னா, நான் பேசவில்லை, எனக்காக பேசவில்லை, எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள்லாம் என்கிட்ட வந்து சிஷ்யனாக உட்காருங்க. இல்லை, நான் அதெல்லாம் சொல்லலை. நான் உங்கள் சார்பில் பேசுகிறேன், உங்களுக்காக பேசுகிறேன், உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உண்மையை சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த வீடியோவில் வந்து பேசுகிறதுனால எனக்கு எந்த ஆதாயமும் இல்லை, அதுக்காக நான் செய்யலை. இப்போ திரும்ப திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா, நமது பரம்பரையில், உங்கள் பரம்பரையில் எல்லோருடைய எவனாவது எங்கேயாவது ஒரு நல்ல விஷயமானு சொல்லி இருந்தால் அதை ஃபாலோ பண்ணி நம்மளாம் இவ்வளோ நாளும் இன்னைக்கு தேதியில் மகாராஜா மாதிரி இருந்திருப்போம். எங்கேயாவது இருக்கா? இப்போ என்னோடய மெடிக்கல் காலேஜில் படித்த ஒரு லேடி, ஒரு பெரிய பணக்கார வளைகுடா நாடில் அவங்க ஆஸ்பத்திரியில் ஒரு ஷேக், அதாவது ஷேக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஊருக்காரன் பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன், அவன் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறா. இவளுக்கு குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இவ வந்து தெருக்கோடியில் ஒரு வீட்டில் இருக்கா. இதுக்கு நேர் இது இருக்க அந்த வீட்டில் அவன் ஷேக் இருக்கான். இவன் என்ன பண்ணால், இவளுக்கு ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ரெண்டு ஃபுல்லாக, அதாவது இந்த தெருக்கோடியில் இருக்கா, அதே தெருவில் மறுகோடியில் உள்ள ஆஸ்பத்திரியில் அவன் ஒரு நாளைக்கு என்ன பண்ணால், கார்லாம் இருக்குது, டிரைவர்லாம் இருக்கான், 25 லட்சம் ரூபா இல்லை பென்ஸு கார் இருக்குது இவளுக்கு கொடுத்துருக்கான். ஐயா, நம்மளே பென்ஸு கார் வாங்க முடில, நமக்கு ட்ரீட்மெண்ட் செய்கிற டாக்டருக்கு எந்த ஜென்மத்திலங்க நம்ம பென்ஸு கார் வாங்கி கொடுக்க போகிறோம். ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறேன், டிரைவர்ட்டாக நடந்தே போகிறேன், ஒரு நாளைக்கு வாக்கிங் மாதிரி கட்டுமே போகிறேன், ரெண்டு ஃபலாம் தான். இப்போ நடந்து போகிறத பார்த்துட்டு அங்கேருந்து அந்த ஷேக் கூப்பிட்டார், ஏம்மா நடந்து போகிறோம், வாக்கிங் மாதிரியே போகலாம், நீ நடந்து போனால் எனக்கு அகௌரவம், 2-3 கார் 3 ஷிஃப்டில் டிரைவர் இருக்கா, நீ ஆஸ்பத்திரிக்கு என் காரில் தான் போகணும், நீ வாக்கிங் போகணுன்னா இந்த காரில் ஏறி இந்த ஊரில் உள்ள கோடி இந்த ஊரினுடைய எல்லையில் உள்ள பார்க்குக்கு போய் அங்கே போய் நடந்துட்டு வா அப்படின்னா. அதாவது உலகத்தில் இல்லாத சொல்லவில்லை, நீங்கள் எல்லாரும் பென்ஸு கார் வாங்கி சௌகரியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வழிமுறைகளை சொல்கிறேன். போருமா? இதாங்க என்னுடைய நோக்கம். நமது பரம்பரையில் எவனாவது எங்காவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருந்தால் கூட நாம் இன்றைய தேதியில் மகாராஜா மாதிரி வாழ்ந்திருப்போம். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நீங்கள் உங்கள் குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க, காலேஜ் அனுப்புகிறீங்க, இங்கிலீஷ் மீடியம் தான் இல்லையா? அப்போ
இங்கிலீஷை நல்லா கற்றுக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னா, உங்கள் குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் டு தமிழ் மற்றும் தமிழ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரிகளை வாங்கி கொடுக்க வேண்டும். இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி ஆக்ஸ்ஃபோர்டு, அதை தவிர இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி வாங்கி கொடுங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போட்டிருக்காங்க நல்ல புக்கு. அதே மாதிரி தமிழ் டு இங்கிலீஷ் புக்கு வாங்கி கொடுங்க. அதில் எது எது ரொம்ப ரொம்ப நல்ல புக்கு அப்படின்னு உங்களுக்கு நான் அந்த டைட்டிலெலாம் காமிக்கிறேன், அதெல்லாம் வாங்கி கொடுங்க. அதாவது இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி வாங்கி கொடுக்கணும், தமிழ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி வாங்கி கொடுக்கணும். இதுதான் நீங்கள் முதலில் செய்ய வேண்டிய வேலை. யாரான்னு செஞ்சீங்களா இல்லை, யாரானு உங்களுக்கு சொன்னாங்களா? அதாவது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிக 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 உசத்தியான விஷயங்களை பற்றி மட்டுமே பேசுவேன். இது பொழுதுபோக்கு ப்ரோக்ராம் இல்லை. அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளை உடனே சைக்கியாட்ரிஸ்டை அழைச்சின்னு போக வேண்டாம், கவுன்சிலிங்லாம் பண்ண வேண்டாம். அவர் என்ன மருந்து கொடுப்பார் சைக்கியாட்ரினா, கவுன்சிலிங்லாம் இதானப்பா அம்மா அப்பாவுக்கு சொல்கிற பேச்சை கேட்டானே, நான் உபதேசம் பண்ணுவான். இவனுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை, இவன் அங்கே உபதேசம் பண்ண போகிறான். இந்த புக்கு தி எஜுகேட்டிவ் ப்ராசஸ், இதை பள்ளி செல்லும் குழந்தைகள் பெற்றோர்கள் கட்டாயம் படிக்க வேண்டும். உங்கள் பையன் நல்லா நம்பர் ஒன்னாக ஏதோ ஒன்று ஃபீல்டில் வரணும், கௌரவமாக இருக்கணும், அவன் எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கணும், இதை செய்யுங்க. அதை விட்டுட்டு குழந்தைங்களோட இதுவும் சாயங்காலம் உட்காந்து எல்லாம் டிவி பார்க்குறது என்ன? தினம் குறைந்தது அரை மணிக்கு குறையாமல் நீங்களும் உங்கள் குழந்தைகளும் டிவியில் சோப்பு விளம்பரம் பார்க்கிறீர்கள், பற்பசை விளம்பரம் பார்க்கிறீர்கள். இதை விட கேவலமான விஷயம் உலகத்தில் என்னங்க இருக்க முடியும்? எவனான சோப்பு விளம்பரம், நாப்கின் விளம்பரம், பற்பசை விளம்பரம் அரை மணிக்கு மேலே பார்ப்பானா சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த தலைமுறை இல்லை, அதுக்கு அடுத்த தலைமுறையினர் இதையெல்லாம் எவனானு வந்து வீடியோ பண்ணி வச்சுருந்தான்னு வச்சுங்க, அதாவது மைக்ரோஃபிலிம் பண்ணி வச்சுருந்தான்னா, அதை பார்த்தானா, ஏய் நம்ம பரம்பரையில் எல்லாரும் அறிவு கட்ட பசங்க போல இருக்குது, ஒரு மணி நேரம் டிவியில் பற்பசை விளம்பரம் பார்க்குறான்டா, நாப்கின் விளம்பரம் பார்க்குறான்டா, டாய்லெட்டில் கழுவுற அந்த லிக்விடு அதை பற்றிலாம் பார்க்குறானுடா. இந்த பரம்பரையில் வந்து நம்ம பிறந்த மாதிரி அப்படின்னு அவன் நாளைக்கு சொல்லாமல் இருக்கணும்னா, உங்கள் வீட்டில் உள்ள டிவியை ரோட்டில் எறிங்க, அப்போ தான் நீங்கள் தைரியசாலி. எல்லாரும் பார்க்குறோம், புரியுறதா? சரி. ஸோ குழந்தைகளுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய புத்தகம் தமிழ் டு ஆங்கிலம் டிக்ஷனரி, ஆங்கிலம் டு தமிழ் டிக்ஷனரி.